ஹலோ வணக்கம், நான் கோவையிலேருந்து கேசவமூர்த்தி பேசுகிறேன். இது வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். இது என்ன வீடியோன்னா, இது கோவையில் கிராஸ்கட் ரோடில் ஒரு மேம்பாலம் இருக்குது. அந்த மேம்பாலம் வந்து வடகோவையும் கிராஸ்கட் ரோடையும் இணைக்கிற ஒரு மேம்பாலம். அது வந்து வடகோவையிலேருந்து கிராஸ்கட் ரோடு போகிற வண்டிகள் அங்கே பாரு, இந்த இடத்துல லெஃப்ட் டேர்ன் எடுத்து அதை திரும்பி அது போகும். ஆனால் காலை வேளைகளில் அவர் அப் டு ஒரு 7-8 மணி முடிய வண்டிகள் என்ன பண்ணால், நேராக லெஃப்ட் எடுக்காமல் நேராக போய் கிராஸ்கட் ரோடை வந்து ஒரு டூவே ரோடாக அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் கண்கூட பார்த்தோம். நாங்கள் ரெகுலராக ஜாகிங் வர்றவங்க இங்கே, அதனால் அப்படி நம்ம பார்க்கும்போது இதை பார்த்தோம். இதை வந்து ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி நம்ம கார்ப்பரேஷனுக்கு அதை எழுதியிருந்தோம். அதை வந்து அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை அனுப்பிச்சு அதுக்கு ஒரு நிவாரணம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே ஒரு அந்த மேம்பாலத்து கீழே வரும்போது ஒரு நோ என்ட்ரி போர்டு போட்டிருக்காங்க. அதனால் இப்போ வண்டிகள் இன்றைக்கி கால் நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ண வந்தோம். வண்டிகள் மோஸ்ட் ஆஃப் த வண்டிகள் வந்து லெஃப்ட்டு எடுக்குது. பெரிய வண்டிகள் கண்டிப்பாக லெஃப்ட் போயிடுறாங்க. அதே மாதிரி கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த கிரியாஸ் அப்படிங்கிற அந்த கடைக்கு முன்னாடி ஒரு ஸ்டோன் பேரிகேட் போட்டிருக்காங்க. இந்த ஸ்டோன்ஸ் அங்கே போட்டிருக்காங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, இப்படி போகிறவங்க லெஃப்ட் அந்த ஸ்டோன் பேரிகேட் பக்கத்தில் லெஃப்டில் தான் போகணும், நேராக போக முடியாது. அப்போ ரெண்டு இடத்துல, ஒன்று வந்து ஒரு நோ என்ட்ரி போர்டு ஒரு இடத்துல போட்டிருக்காங்க, அதாவது மேம்பாலம் இறங்கின உடனே. இன்னொன்று கிரியாஸ் பக்கத்தில் அந்த ஸ்டோன் பேரிகேட் போட்டிருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த ஒன் வே ரோடு வந்து மெயின்டைன் ஆகுது. அது வந்து உங்களுக்கு இப்போ டூ வே ரோடாக இல்லை. இல்லை என்ன ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்னா, நம்ம கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட்டை 7-8 மாதத்துக்குனா இப்போ அதை அவங்க நிவாரணம் படுத்திருக்காங்க. அதனால் நம்ம ஏதாவது ஒரு சஜஷனோ ஏதோ ஒன்று அனுப்பிச்சா அதுக்கு அவங்க வந்து ஒரு நிவாரணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. இதுக்கு நம்ம வாழ்த்துக்கள் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கார்ப்பரேஷனுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள். அதனால் நம்ம பொதுமக்களாகிய நாமளும் இனிமே வந்து ஏதாவது ஒரு சஜஷன்ஸ் இருந்தால் நம்ம எழுதலாம். அவங்க அதை பார்த்து அதுக்கு நிவாரணம் பண்ணுவாங்க. நமக்கு எதாவது சஜஷன் இருந்தால் நம்ம தயங்க வேண்டியதில்லை. அவங்க வந்து அதுக்கு நிவாரணம் எடுக்கிறாங்கன்றது ரொம்ப ஒரு முக்கிய ஒரு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். அது வந்து போலீஸ் உங்கள் நண்பன் எப்படின்னு சொல்கிறது, அந்த வாக்கியம் வந்து ஒரு மிகையாகாது. அவங்க உண்மையாகவே அதுக்கான அக்கறையும் எடுத்து அதை பண்ணியிருக்காங்க என்பது ரொம்ப சந்தோஷமான விஷயம். மீண்டும் அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பதிவு பண்ணுடைய முக்கியத்துவம் என்னென்னா, இது வந்து பொதுமக்களிடையே ஒரு அவேர்னஸ் கிரியேஷனுக்காக, ஒரு விழிப்புணர்வுக்காக நம்ம சொல்கிறோம். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் நம்ம கண்டிப்பாக தயக்கம் இல்லாமல் நம்ம வந்து கார்ப்பரேஷனுக்கோ அல்லது வைத்திய டிபார்ட்மெண்ட்டுக்கோ சொல்லலாம் என்பது தான். அதனால் இது வந்து உங்கள் எல்லோரும் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் இதை பதிவு பண்ணுங்கள். பதிவு பண்ணால் இதை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி பிடிச்சிருந்தால் நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல இதை மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை அந்த உங்களுக்கு இந்த யூடியூப்பில் இப்போ நம்ம பதிவு பண்ணுவோம். அந்த பெல் பட்டனை அமுத்திங்கன்னா அது ஃபர்தராக வர்ற அந்த வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.